IPL 2023 தொடரோட 13வது ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோத இருக்காங்க. ஆர்சிபி அணியை தங்களோட சிறப்பான ஆட்டத்தால தோற்கடிச்ச கொல்கத்தா அணி இந்த தொடரில் தோல்வியைவே சந்திக்காத குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்காங்க. இந்த இரண்டு அணிகளும் இதுவரைக்கும் ஒரே ஒரு ஆட்டத்தில் மட்டுமே ஆடியிருக்காங்க. அதுலேயும் குஜராத் டைட்டன்ஸ் அணியே ஜெயிச்சிருக்காங்க. சுப்மன் கில் பேட்டிங் அணிக்கு மிகப்பெரிய பலமாயிருக்கு. ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சிலையும் பேட்டிங்லேயும் ஸ்மார்ட் ரோல் பிளே பண்ணுறது அணிக்கு பலம் சேர்க்குது. ராகுல் திவேட்டியா, ரஷீத் கான் ரெண்டு பேரும் பேட்டிங்கில் அதிரடி சிக்ஸர்களாக விளாசுறதும் ஸ்பின்னர்களாக ஸ்கோரை கட்டுப்படுத்துறதும் குஜராத்துக்கு பலமான விஷயமாக இருக்கு. சாய் சுதர்ஷன் இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது. கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேட்டிங்கில் ராணாவையே பெரிதும் நம்பி இருக்கு. ஆர்சிபியோட நடந்த மேட்ச்ல ஷர்துல் தாக்கரோட ஆட்டம் வேற லெவலில் இருந்தது அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்குது. இன்னும் அதிரடியாக ஆரம்பிக்காத ரசல் ஆல்ரவுண்டராக கலக்கினா அணி நல்ல ஸ்கோரை எட்டும்னு சொல்லப்படுது. ரசல் நரைன் பந்து வீச்சில் அணிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 3:30 மேட்ச்ங்கிறதுனால டாஸ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதனே சொல்லப்படுது. கொல்கத்தா வெற்றியை தொடருமா, குஜராத் ஹாட்ரிக் வெற்றி பெறுமாங்கிற ஆட்டமா இது அமையும்னு சொல்லப்படுது.